வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத காரியத்துக்காக வேஷ போட வேண்டிய நிலைமை எதிர்பார்க்காம என்னை வீடு தேடி வந்தது. நேத்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஆனா அவங்களோட கண்டிஷன்ஸை கேட்டப்போ தேவையில்லாத வேலைன்னு தோணுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு சுத்தமா புரியலங்க. அப்படி என்ன கண்டிஷன்? அனுவை என் கூட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளை இங்க விட்டுட்டு நான் எப்படி? அனுவனா என் கூட இருக்கட்டுமே விஜய். அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துடலன்னு அப்பா சொல்றாரு. நான் வேணா அவர்கிட்ட வந்து பேசி பாக்குறேன். ஏன்னா அனுக்கு யாரும் இல்லைங்கிற ஃபீலிங் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வேண்டாங்க. என் பொண்ணை பிரிஞ்சு இருக்கிற எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றதுன்னு? நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தான் நல்லது. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நாளாக சரியா போயிடும். அம்மாவும் மாமாவும் கூட என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. எனது சம்பந்தங்களும் வருது. இல்ல வேண்டாங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பொண்ணு பார்த்துட்டு போனவங்க மறுபடியும் போன் பண்ணாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணன் இன்னைக்கு காலையில போன் பண்ணப்போ கூட என்கிட்ட கேட்டாரு, வெகேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புலம்பிட்டு இருந்தாரு. அதனால என்னைக்கு வரணும்னு கரெக்டா சொல்ல சொன்னாரு. தொடர்ந்து பேசினா குறைஞ்சா போயிடுவேன். மத்தவங்களை கஷ்டப்படுத்தல என்ன சுகமோ? எனக்கு ஏற்கனவே ரெண்டு அட்டாக் வந்ததுங்கறத மறந்துட்டீங்க. மூணாவது அட்டாக் வந்தா உங்க உயிர் போயிடுமா தாத்தா? ஏய், அதிக பிரசங்கி தரமா பேசாத. குழந்தையா லட்சணமா வாய மூடிக்கிட்டு சாப்பிடு. நாளைக்கு அவர் என்ன கூப்பிட்டாருனா அவருக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும். 25ஆம் தேதி அமெரிக்காவுக்கு அவர் திரும்பி போறாரு. உன்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சதுனா நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருவேன். அனுவை என் கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்களே. இது எல்லாமே ஏற்கனவே பேசி முடிவு பண்ணது தானே? நல்ல அந்தஸ்து உள்ள பையாம இந்த சம்பந்தத்தால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு தான் நான் இவ்வளவு வற்புறுத்துறேன். நான் அவரை கூப்பிட்டு சரின்னு சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுத்துறாதீங்க. என்னை ஏத்துக்கிறவரு என் பொண்ணு மட்டும் வேண்டான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அம்மாவுக்காக நான் ஒரு பாட்டு பாடலாம்னு இருந்தேன். நான் அழும்போது அம்மா எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. மறந்துட்டீங்களாப்பா? மறந்துட்டோம்மா. Ah.
ஏமா, இந்த அண்ணனுக்கு என்னாச்சு? என்னடா சொல்ற? அவர் என்னெல்லாம் காரியம் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை மாதிரி பெரிய இன்ஜினியர் இல்லனாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்ட இடத்துல பொண்ணுகளை கூட்டிட்டு சுத்துறாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? அதெல்லாம் அவர்கிட்டே கேளுங்க. பார்க், பீச்னு கண்ட இடத்துல கண்ட பொண்ணும் கூட சுத்திட்டு இருக்காரு. அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னா புரிஞ்சுக்குவேன்.